ஹேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி இன்டீரியர் டிசைன் தாங்க. ஸோ அதான் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நிறையா பேர் மேசேஜாக நான் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வீடியோவும் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேங்க, உண்மையிலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்டீரியர் வீடியோ போடல, ரெண்டு பேர் கேட்டாலே நாங்கள் வந்து அந்த இன்டீரியர் வீடியோ போடலாம் தான் இருந்தோம். ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணியிருந்தாலே நாங்கள் அந்த இன்டீரியர் வீடியோ போடலாம் தான் இருந்தோம். ஸோ அது டிலே ஆகி இப்போ ரொம்ப டிலே ஆகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து இன்டீரியர் வீடியோ போடுறோம். ஸோ இந்த இன்டீரியர் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த திஸ் பிசின்னு கொடுத்து உள்ளே போவீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இருக்க எல்லா ஆப்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி கேஸ், பட் இப்போ நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேவி கோ. என்னென்ன இன்டீரியர் டிசைன் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்லாம் எப்படிலாம் அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கைஸ் கஸ்டமைசேஷன். நம்ம வந்து இப்போ கஸ்டமைசேஷன் பண்ணி அந்த மாதிரி வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, அது வந்து மூவி தான். நீங்கள் நார்மலாக ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் ஒரு நார்மலாக மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி வைக்கல, நீங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த மூவியை. ஸோ அந்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து எழுதியிருக்கணும். அந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா MP3 டேக் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் தான் நீங்கள் வந்து எழுதிக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் எப்படி இருந்தது கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா MP3 டேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூவியோட நேம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடி மாதிரி ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களோட போஸ்டர் வந்து கேட்கும். அதாவது போஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூவி, இப்போ வந்து நான் வந்து அந்த அலாக் ஸ்டோரிக்காண்டி நான் வந்து ஒரு போஸ்டர் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அலாக் போஸ்டர் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுறேன். நீங்கள் என்ன மூவி சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சைஸ் அந்த ஃபார்மேட்டில் வந்து ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். அந்த இமேஜ் எந்த இமேஜ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணக்கப்புறம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சின்னமாக தான் இருக்கும். ஸோ அந்த சின்னமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் பெருசாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிஸ்லாம் வந்து மாற்றி வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிஸ்க்கு கீழே இருக்க அந்த மூவி நேமு, அந்த நேமை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். உங்கள் பிசி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் கைஸ். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரீநேம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருந்தால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7-8 லைனுக்கு போகும், அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து டைப் பண்ணக்கூடாது. அந்த ஃபுல் பேரையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக நீட்டாக இருக்கும். ஸோ கைஸ் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருக்கு பக்கத்தில் இருக்க புள்ளி வச்சலுத்து தான் .mp4 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கான் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்காக இருக்கும், அந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து போயிடும். கேஸில் எரர் ஃபிக்ஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். அப்படி தேவைப்படுச்சு அப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து அந்த வியூ ஆப்ஷனுக்குள்ளேயே போயிட்டு அந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத திருப்பியும் டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் வந்து வந்துடும். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவி செக்ஷன் வந்து முடிச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் வந்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் செக்ஷன். ஸோ ஃபோல்டர் செக்ஷனில் அப்படி என்னடா கஸ்டமைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐக்கான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி PNG இமேஜையும் ஒரு ஐக்கான் எப்படி யூஸ் பண்ணுறது அதோட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐக்கான் பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி அந்த ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
எஸ் நீங்கள் ஐகோவில் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகோ எஃப்எக்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேணும். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்களோ, ஸோ அந்த ஃபோல்டர் இப்போ வந்து நான் சாங்ஸுக்கு மாற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு ரிலேட்டடான ஸோ ஒரு இமேஜ் வந்து தேடுங்க. நான் இப்போ வந்து சாங்குக்கு ரிலேட்டடாக ஹெட்செட் அப்படிங்கிறது வந்து தேடுறேன். ஸோ அந்த ஹெட்செட் அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா ஹெட்செட்டுக்கு பக்கத்துலேயே ஃபோல்டர் பிஎன்ஜி, நீங்கள் என்ன இமேஜை தேடுறீங்களோ அந்த இமேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பிஎன்ஜி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டருக்கு வைக்கிற மாதிரியான ஒரு பிஎன்ஜி ஐக்கன் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. பிஎன்ஜி இமேஜாக தான் இருக்கும், அது வந்து நம்ம அப்புறமா தான் வந்து ஐக்கனை மாற்றவும். ஸோ இப்போ வந்து அதில் எப்படி பிஎன்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லோடிங் ஆனக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாறிடும் லோடிங் ஆகி முடிச்சக்கப்புறம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் அப்படிங்கிறது வந்து காமிக்கும். அப்படி காமிச்சிச்சுன்னா அது வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஐக்கானாகவும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகோ எஃப்எக்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் சொன்னேன்ல, அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும். அதாவது ஐகானில் நீங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்களா அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக கிரியேட் எ விண்டோ ஐகான் ஃப்ரம் த இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு வந்து போயிருங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்கு போனோடனே நீங்கள் எந்த ஃபோல்டரோட ஐக்கானை மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா மேலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகான் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஐகோ எஃப்எக்ஸில் மாற்றின அந்த ஐகான் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஐகானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் வந்து அந்த ஃபோல்டருக்கு பதிலாக வந்துடும். அந்த ஃபோல்டர் வந்து ஏற்கனவே ஐகான் இருக்கும், அந்த ஃபோல்டர் ஐக்கானுக்கு பதிலாக இந்த ஐகான் வந்துடும். இப்போ நான் எல்லா ஃபோல்டருக்கும் ஐக்கானை மாற்றிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஐக்கான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா இந்த லோக்கல் டிஸ்க்கு விஷயங்க. ஸோ லோக்கல் டிஸ்க்கு எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரே மாதிரி ஐக்கான் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு ஐக்கானை மாற்றி வச்சுருந்தீங்கன்னா யாராவது பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், நம்மளே பார்க்குறதுக்கு மாசாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த லோக்கல் டிஸ்கோட ஐக்கான் வந்து மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் இந்த லோக்கல் டிஸ்கை ஐக்கானை வந்து மாற்றுறது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்படி புரியலை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம எப்படி அந்த லோக்கல் டிஸ்கோட ஐக்கான் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கேஸ் இந்த ஃபோல்டரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் பேக்கு, இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சர்ச் பார் இருக்கும்ல கீழே, ஸோ அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகெடிட் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ REGEDIT இதை வந்து டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக ஹச்சுக்கி கரண்ட் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸோ அந்த யார் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கீ அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் டைப் பண்ண சொல்லும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் explorer.exe அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து அந்த இடத்துல கிரியேட் ப்ளேஸ், அதில் வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு கீ அப்படிங்கிறது வந்து தருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீ அப்படிங்கிறத வந்து தருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சியை வந்து கேபிட்டலில் போடுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கீயை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கொடுங்க. ஸோ இதோட ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் வந்து
டிஸ்பிளேலேயே வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதை போட்டுட்டு டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும், அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ டேட்டா வந்து கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி அந்த ஐகாஃபாக்ஸ் 3 போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் உங்களுக்கு தேவையான ஒரு ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பிக்சரை வந்து நீங்கள் வந்து தொட்டுட்டு அந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா சி ஐக்கான் அப்படிங்கிற நேம் போட்டு சேவ் பண்ணுறேன். நீங்கள் சேவ் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவ் பண்ண அந்த லொக்கேஷன் வந்து போயிருங்க, அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா Ctrl+C கொடுத்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வேல்யூ டேட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அந்த ஐக்கானோட பேர் வந்து கொடுங்க. நம்ம பேர் கொடுத்து சேவ் பண்ணோம்னா அந்த பேரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு .ICO அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சேவ் ஆயிரும். இதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிசி போய் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் டிஸ்க் ஐக்கானுக்கு பதிலாக அந்த நீங்கள் சேவ் பண்ண அந்த ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மற்றதுக்கு வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் நியூ கொடுத்து ஒரு கீயை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டி அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சி இருக்கனால அந்த சி லெட்டர் வந்து நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி டி இருக்கனால நம்ம வந்து டி அந்த லெட்டர் வந்து கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி டிஃபால்ட் ஐக்கானை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ஐக்கான்லாம் ஓப்பன் பண்ணி அந்த இதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டி டிரைவரோட ஐக்கானுக்கு பதிலாக நம்ம இப்போ போட்ட ஐக்கான் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவுக்குமே வந்து ஐக்கானை மாற்றிடலாம். ஸோ ஐக்கானை மாற்றிட்டு நான் இப்போ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கேஸ், நான் வந்து ஐக்கான்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணவொடனே எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி எந்த கம்ப்யூட்டர்லையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வச்சிங்க அப்படின்னா செம்ம சீனாக இருக்கும் கேஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வைங்க. ஸோ இந்த பிசி இன்டீரியர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகல ஒரு வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அசன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ், சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. எம்பி பண்ணிடா, டிஎஸ் பண்ணிடா.